வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் வகைக்கு பாருங்க, தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கலை, அவங்க காரத்து வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சிறிதளவு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பில, கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்கிறது ஒரு வகை. ரெண்டாவது வகை கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா வேணாலும் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி, பூண்டு பல் நாலு, இதெல்லாம் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறது ரெண்டாவது வகை. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சில் போட்டுக்கலாங்க. இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இது கூட அவங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி துண்டு சிறிதளவு, இதெல்லாம் தேவையான அளவு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ முதல் வகை சட்னி அரைச்சாச்சு. காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இன்னொரு சட்னி அரைச்சிட்டு ரெண்டாவது வகை அரைச்சிட்டு நம்ம கடுகு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது வகை சட்னிக்கு அரைச்சிக்கலாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி, பூண்டு பல், தேவையான அளவு உப்பு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலையான பொருட்களை பறிச்சிக்கலாங்க. இப்போ ரெண்டாவது வகை சட்னி அரைச்சாச்சுங்க. இதில் நம்ம கடுகு கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ ரெண்டு சட்னிக்கு நான் ஒட்டுக்காக தாளிச்சிட்டுங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாம் நீங்கள். தேங்காய் சட்னியில் ரெண்டு விதமான சட்னி செஞ்சுட்டேன். இது உடனடியாக செஞ்சிடலாம். இது வந்து ரெண்டுமே ரெண்டு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவசரத்துக்கு சட்னி இந்த மாதிரி சட்னி செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.